ஆங்காடு அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதமான சிவஸ்தலம், இந்த ஆங்காடு கிராமம் அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் முதல் முதல்ல இந்த ஆங்காடுக்கு வரும்போது இந்த கிராமத்தை சுற்றி இந்த இடத்துலலாம் அப்படியே பச்சை பசேன்னு வயல், வயல் நடுவில் அழகாக இந்த ஒரு கோவில். கோவிலை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப பிராச்சீனமான ஒரு கோவில். பிராச்சீனம் அப்படிங்கிறது வந்து பழமை அப்படின்னு, பழமையான கோவில்களில் வந்து அதுவும் புழல் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கு குறைச்சலே இல்லை அப்படின்னு. அதாவது சென்னையில் சிட்டியில் இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த புழல் அப்படின்னு தாண்டி இந்த ஆங்காடு, இந்த பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவில் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஒரு ஒரு கோவிலுக்கும் வந்து ஒரு பெரிய வரலாறு, வந்து தனித்துவமான வரலாறு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உண்டு. அந்த வகையில் நம்ம இந்த இந்திரீஸ்வரர் கோவிலை எடுத்துட்டோன்னா சேனாம்பிகா சமேத இந்திரீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு இதற்கு பேர் வச்சுருக்காங்க. இந்த அம்பாள் வந்து கொள்ளை அழகு அம்பாள் அப்படின்னு எங்களுக்கு அவங்க சொன்னாங்க. அந்த சிலையில் பார்த்தோம் அப்படின்னா கருணை மிகுந்த கண்கள், அந்த கொவ்வை வாயிலேருந்து அந்த புன் சிரிப்பு அப்படின்னு, அந்த சொர்ணாம்பிகா சமேத புன் சிரிப்பு அப்படின்னு சொல்லும்போது நிஜமாவே ஆதிசங்கரர் வந்து ஏற்றிய அந்த சௌந்தர்ய லஹரி அப்படின்னு சொல்லும்போது அதை நினைவுபடுத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஒரு அந்த சௌந்தர்யம் வந்து சேனாம்பிகாவுக்கு உண்டு. அதே மாதிரி அந்த சிவஸ்தலத்தில் நின்னோம் அப்படின்னு கேட்டோம்னா நம்மளையும் அறியாமல் சிவன் அப்படின்னு சொன்னாலே அந்த ஈர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். சிவனை வந்து பொதுவாக திருமாலை எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டோன்னா அவர் அலங்கார பிரியர், சிவனை எடுத்துட்டோன்னா அவர் அபிஷேக பிரியர். திருமாலை வந்து சட்டுன்னு வந்து போயிட்டு ஒரு நம்ம வந்து வழிபடுறதுக்கு வந்து ஒரு நம்மளோ ஒருவா எங்கேயும் விஷ்ணு அப்படின்னு சொல்கிறோம். விஷ்ணுன்னு சொன்னாலே எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருப்பவர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சிவனுக்கு வந்து சிவன்கிட்ட நாம வந்து அடியேனா ஆகணும், சிவபக்தராக ஆகணும் அப்படின்னானா சிவன் அடியார்களுக்கெல்லாம் கூட நான் போகலை. சிவன் அடிமை, அதாவது சிவபக்தராக ஆகிறதுக்கு ஒரு தகுதி அப்படின்னு பார்த்தோன்னா அவர் பால் நம்மளுக்கு வந்து ஈர்ப்பு ஏற்படணும். இந்த ஈர்ப்பு யாரை மாதிரி இருக்கணும்னா கண்ணப்ப நாயனாரை மாதிரி இருக்கணும். கண்ணப்ப நாயனாருக்கு வந்து இது சிவலிங்கம்னு தெரியாது. அதே மாதிரி இந்த சிவராத்திரி அன்னைக்கு ஒரு நாயகனாக இருந்த அந்த வேடனுக்கும் தன்னோட கீழே வந்து அந்த ஒரு வில்வ மரத்தில் தானே ஒரு புலிக்காக பயந்து போய் மேலே உட்காந்து அன்றைய தினம் வந்து அது சிவராத்திரின்னு கூட தெரியாமல் அந்த வில்வத்தை எடுத்து தன்னறியாமல் பிச்சு போட தன்னோட குடுவையில் இருக்கிற நீர் வந்து எதேச்சியாக போய் விழ அந்த இடத்துல ஒரு சுயம்பு லிங்கம், அதற்காக இப்படி ஒரு சிவராத்திரி மகிமையெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ஆங்காடில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டோன்னா இந்த இந்திரீஸ்வரர் அப்படிங்கிறவர் வந்து கம்பீரமாக அப்படின்னு சொல்லணும். அவரை பார்க்கும்போதே ஒரு கம்பீரம். எவ்வளோ சிவலிங்கம் இருக்குது, இருந்தாலும் வந்து ஒரு ஒரு சிவலிங்கத்துக்கும் அப்படின்னு, அதே மாதிரி புழல் பக்கத்தில் சொல்லும்பொழுது அந்த சிவனும் அப்படி தான் இருக்கார். இந்த பக்கத்தில் இருக்கிற சிவன்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது நல்லா திடகாத்திரமாக அந்த, அதாவது லிங்கம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இடத்துல இன்னொன்று சொல்லணும், என்னென்னா உருவ அருவ அப்படின்னு சொல்கிற அதற்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் வந்து சிவன். அந்த லிங்கோத்பவராக இப்போ வரப்போகிற அடுத்த ஜாமம் பார்த்தோன்னா லிங்கோத்பவரை தான் நம்மளுக்கு காட்சி அளிக்க போகிறார். அந்த வகையாக தான் நம்ம ரெண்டாம் ஜாமத்தில் வந்து அவரை வழிபட போகிறோம். ஆனால் இந்த சிவலிங்க மூர்த்தியை பார்க்கும்போது அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளே வரணும். அந்த ஈர்ப்பு வரணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும், ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லணும்.